ஹாய் கைஸ், இன்னைக்கு டியூட்டி ஆஃப்டர் ஸ்கூலோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஸ்பியர் ஒரு கிரியேச்சராக மாறி இருக்கும், அந்த கிரியேச்சர் யங்ஹூனை பிடிச்சி வச்சிருக்கும். இதுவரை தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். இப்போ யங்ஹூனை முழுங்கி பழையபடி ஸ்பியராகவே மாறிடுது. கிம் யங்ஹூனோட நேமை சொல்லி அந்த ஸ்பியர் கிட்ட போக பார்க்க அந்த கிரியேச்சர் இவனையும் பிடிக்க வருது. அந்த இடத்துக்கு லீச்சூன் வந்து இவனை காப்பாத்திருந்தாரு. அந்த கிரியேச்சரை பார்க்குறதோட டைட்டில் கார்டு போடுறாங்க. டீச்சர் ஈட்ட சொல்கிறாங்க, அந்த ஸ்பியர் டேஞ்சரஸ் இல்லைன்னு தானே சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தே போயிட்டான்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு லீச்சோன், இப்போ நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், பிரைவேட் யங்ஹூன் இப்படி இறப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, டீச்சரும் சரி சொல்லுங்க அப்போ நான் அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை ப்ளீஸ் இதை நீங்கள் சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இதை இப்போ நம்ம சொன்னோம்னா நாடு முழுக்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இதை மிலிட்டலாபடி தான் நம்ம நடந்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஒன்னாகவும் கிம்மே கிளாஸில் உட்கார வச்சிருப்பாங்க போல. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. அங்கே டீச்சர் வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்கான்னு கேட்டுட்டு, இப்போ என்ன நடந்ததோ உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட யாரு கேட்டாலும் அவனுக்கு அடிபட்டுட்டு அதனால அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிருங்க, இல்லனா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கிம்மும் கோனாவும் இப்ப வெளியே வராங்க. கோனா கிம்ம கீழே தள்ளி விட்டுட்டு, டீச்சர் சொன்ன மாதிரியே நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, வெளியே யங்ஹூனை அந்த ஸ்பியர் மேல தள்ளி விட்டதுனாலதான் யங்ஹூன் இறந்திருப்பான். பசங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இவனை தான் பிளேம் பண்ணுவாங்க, அதனால இவன் ரொம்ப பயப்படுதான். லீ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. அன்னைக்கு அந்த கேம்ப்ல நிறைய ஆர்மி கத்துறது மாதிரியும், லீச்சூன் உடம்பு ஃபுல்லா பிளட்டா இருக்கிறது மாதிரியும் காமிக்காங்க. கிம்மும் கொன்வாவும் இப்போ கிளாஸ்க்கு திரும்ப வர எல்லா பசங்களும் கேக்குறாங்க, யங்ஹூன் எங்கன்னு. டீச்சர் சொன்ன மாதிரி அவனுக்கு அடிபட்டதுனால அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றான். எல்லாத்துக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு, அவன் எப்படி கிரெடிட்ஸ் விட்டு போனான்னு. மறுநாள் டீச்சர் ஸ்கூலுக்கு வர வழியில மிலிட்டி அங்க நின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்எம்ல நியூஸ் போகுது, என்னன்னா நேத்து நைட்டு 30 ஸ்பேஸ்க்கும் மேலே கீழே விழுந்திருக்கு, ஆனால் அதோட டேமேஜ் இன்னும் வெளியே வரல. இன்னும் சொல்கிறாங்க அந்த ஸ்பேஸ் யாரும் தொடக்கூடாதுன்னு. கிளாஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம ஸ்கூலில் ஒரு ஸ்பியர் விழுந்திருக்குன்னு, ஆனால் அவங்களுக்கு அந்த கிரியேச்சரை பற்றி தெரியாது. இங்கே பிளாட்டூன் லீடருக்கு தெரியாது ஸ்பியர் அட்டாக் பண்ணுன்னு, ஏன்னா அந்த கேம்பில் நடந்த சம்பவத்தை அப்படியே மறைச்சிருப்பாங்க. சொல்கிறாரு, அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க, அப்போ தான் அவங்களே ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல, மறுநாள்லேருந்து ட்ரைனிங் ரொம்ப கடுமையாக கொடுக்கப்படுது, அவங்களுக்கு எப்படி கன்னை பிடிச்சி ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அப்படியே அவங்களுக்கு கன்னை எப்படி டிஅசம்பிள் பண்ணுறதுனும் அசம்பிள் பண்ணுறதுனும் சொல்லி கொடுக்குறாங்க. என்னதான் அவங்க கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாலும் பசங்க கொஞ்சம் என்ஜாய் தான் பண்ணுறாங்க. போக போக கன்னை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக்கிடுதாங்க. எல்லாரும் கடுமையாக ட்ரைனிங் எடுக்காங்க. கிம்முக்கு தூக்கம் வராமல் ரூமை விட்டு வெளியே வந்து நிற்கான். பக்கத்து கிளாஸில் ஏதோ லைட் ஏரிய அங்கே போய் பார்க்கான். அங்கே நாரான்னு ஒரு பொண்ணு நிற்கா. அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஒரு க்ரஸ்ஸு. நீ இங்கே என்ன பண்ணுறன்னு நாராட்டு கேட்க, நாராவும் இங்கேருந்து போனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் எழுதிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறா. யங்ஹூனும் நீ ரொம்ப க்ளோஸான்னு கேட்க, ஆமாம் நானும் அவனும் ஒன்றா தான் வளர்ந்தோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுகையை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். நாராவும் யங்ஹூனோட நேமை போர்டில் எழுதிட்டு, சரி நான் இங்கேருந்து முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருதா. யங்ஹூனை நினச்சி கிம் அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு லீச்சூன் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. 1 மினிட்குள்ளே கன்னை டிஅசம்பிள் பண்ணிட்டு அதை இன்னொருக்கா ரீஅசம்பிள் பண்ணணும். எல்லாரும் நினைச்சபடியே பண்ணி முடிச்சிருந்தாங்க, ஆனால் ஒரு பொண்ணை தவிர. லீச்சனும் மறுபடியும் அந்த பொண்ணை அசம்பிள் பண்ண சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கா, ஈவினிங்கே ஆயிட்டு இன்னமும் அந்த பொண்ணு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கா. எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. அதில் இருக்கிற ஒரு பொண்ணு எரிச்சப்பட்டு அவள் சேரை எத்துதா. அதை பார்த்த லீச்சூன் சொல்றாரு, மிலிட்டரியில எல்லாரும் இண்டிவிஜுவலாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் குரூப்பாக தான் இருப்பாங்க, அதனால இந்த பொண்ணு இதை செஞ்சு முடிக்கிற வர யாருக்கும் டின்னர் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பொண்ணு எப்படியோ முடிச்சிருதா. எப்போதுமே ஒரு ரெண்டு பொண்ணுங்க இந்த பொண்ணை புலி பண்ணுவாங்க, அது மாதிரி இந்த பொண்ணை புலி பண்ண அங்கேருந்து ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுதான். அந்த பொண்ணுங்களும் நீ என்ன இவா பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் எஞ்சி போயிருந்தாங்க. எந்த இடத்துல அந்த ஸ்பியர் விழுந்துச்சோ அந்த இடத்த சுற்றி வால்ட் மாதிரி பண்ணி வைக்காங்க, ஏன்னா அந்த கிரியேச்சர் இன்னொருக்கா வெளியே வந்துடக்கூடாது இல்லையா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குறிப்பாத்து சுடுறதுக்கு ஷூட்டிங் ரேஞ்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில பாக்குறாங்க, அங்க ஒரு ஆளை கூட பாக்க முடியல. அங்குள்ள ரெண்டு பொண்ணு பேசிக்கிட்டாங்க, என்னமோ இந்த உலகமே அலையற மாதிரி கிடக்கு. அவங்க போற இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு குழி மாதிரி கிடக்கு, அது உள்ள ஒரு ஸ்பியர் இருக்கதையும் காமிக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷூட்டிங் ரேஞ்ச் பண்ற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அங்க இவங்களே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கதையும் காமிக்கிறாங்க. எல்லா பசங்களும் கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கிம்முக்கு ஷூட் பண்ணும்போது கண்ணத்துல அடிபட்டு இருக்கும். நாரான ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு, உனக்கு இங்க அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கிம்மு, ஷூட் பண்ணும்போது பார்த்து சொல்லுன்னா இல்லைன்னா உனக்கும் இதை மாதிரி அடிபடும் அப்படின்னு சொல்றான். அவங்க ஷூட் பண்ண டார்கெட்டை செக் பண்றாரு. பாதி பேர் ரிசல்ட் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, ஆனா நாரா மட்டும் டார்கெட்ல ஷூட் பண்ணிருக்கா. அதை பார்த்து கிம்மு வாய பொளந்துருதான். ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது லீச்சனுக்கு கொஞ்சம் ஏதோ தப்பா தெரியுது, அதனால எல்லாத்தையும் 10 நிமிஷம் பிரேக் எடுக்க சொல்லிட்டு அவரை செக் பண்ண போயிருந்தாரு. வாங்கிட்டு ஒரு பையன் வந்து, வா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம போறாங்க. டீச்சருக்கு ஏதோ தப்பா நடக்க போதும்னு பயந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டூருக்குள்ள போறாங்க, அங்க யாருமே இல்ல. எல்லா பொருளும் அங்கெங்கன்னு கலைஞ்சு போய் கிடக்க இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. இருந்தாலும் அங்குள்ள ஸ்நாக்ஸை பார்த்து எல்லாம் மறந்து போய் சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க.
கிளாஸ் லீடர் வந்து அவங்க ரெண்டு பேரும் காணும்னு சொல்லி டீச்சர்ட்ட சொல்ல, கிளாஸ் லீடரும் டீச்சரும் அங்க உள்ள இடத்துல தேட ஆரம்பிக்காங்க. லீச்சனும் அசிஸ்டன்ட்டும் ஒரு குழிய பாக்காங்க, ஆனா அங்க ஸ்பேர் இருக்கா இல்லையான்னு காமிக்கல. ரெண்டு பேரும் அவனுங்களும் அங்க தேடி போகிற இடத்துல கிளாஸ் லீடர் அங்க ஒரு கண்ணை பாக்கா. எவன்டா இந்த இடத்துல கண்ணை போட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை எடுக்கா. ஆனா அந்த கண்ணுல வெட்டப்பட்ட கையோட சேர்ந்து வருது. அதை பார்த்தோன்னே அவ பயந்து கத்த ஆரம்பிச்சிருதா. அந்த சத்தத்தை கேட்டு டீச்சரும் அங்க உள்ள பசங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாக்காங்க. அந்த கையை பார்த்துட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்க, டீச்சர் அங்க பிளட் இருக்கிறத பார்த்து அது பின்னாடி போக பார்க்க கிம் அவங்கள தடுத்து அங்க போவாதீங்க அப்படின்னு சொல்றான். இல்ல நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை எடுத்து விட்டுட்டு போறாங்க. இந்த ஸ்பியர்னாலதான் எங்கோனே இறந்தான் அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிட்டான். அதை கேட்ட பசங்களும், என்ன நீங்க அவனுக்கு அடிப்பட்டதுனால வீட்டுக்கு போயிட்டான்னு தானே சொன்னீங்க, ஒன் ஹார்ட் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்க. அவனும் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துல எதையோ பார்த்துட்டு மிஸ் பார்க்கிங்க இருந்து எல்லாரும் ஓடுங்கன்னு கத்து. இப்படி சின்ன சின்ன ஏலியனா வந்து இவங்களை அட்டாக் பண்ண வர மிஸ் பார்க்கு கீழே கிடக்குற ஒரு கன் எடுத்து அவங்க கிட்ட வர ஏலியனை சுடுறாங்க. அந்த சத்தத்துக்கு ஏட்டு கிம்ச்சுன்னு அவங்க அசிஸ்டன்ட் ஓடி வர மிஸ் பார்க்கு தெரிஞ்சது நம்மளால அதை சுட முடியாதுன்னு. அதனால அவங்க அப்படியே திரும்ப ரெண்டு ஏலியன் அவங்களை குத்தி அங்கேயே சாகடிச்சிருது. பசங்க எல்லாம் சாக்கல உறைஞ்சு போய் நிக்க, இப்ப அங்க ஒரு சோல்ஜர் வந்து அங்க உள்ள ஏலியனை கொன்னு இங்க இருந்து போங்கன்னு கத்துவாரு. ஆனா அவர் தலையை தனியா எடுத்துருது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கத்திட்டே ஓடுதாங்க, ஓடி ஓடி தனித்தனியா பிரிஞ்சிருதாங்க. கொனோவோட காலை ஏதோ பிடிக்க அவனும் பயந்துட கீழே பார்க்கான். கீழே பார்த்தா ஒரு பொண்ணு அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கு. கொனோவும் அந்த பொண்ணுட்டு நீ நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வயலிருந்து அப்படியே ரத்தத்தை கக்க பின்னாடி பார்த்தா அந்த ஏலியன் நிக்கி. இப்போ கொன்னாவையும் அட்டாக் பண்ண வரும்போது அங்க கிம் வந்துருதாரு. இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கால ஒரு ரெண்டு ஏலியன் பிடிச்சி இழுக்க மேலேருந்து அசிஸ்டன்ட் சுட்டு காப்பாத்திருந்தாரு. அப்படியே நாராவும் இன்னொரு பையனும் வெளியே ஓடுறத காமிக்காங்க. ஏசியோல இந்த பொண்ணு ஒரு இடத்துக்குள்ள வந்து அங்க உள்ள கதவை சரியான நேரத்துல அடைக்கா. அந்த பொண்ணு கதவை அடைக்கவும் அந்த ஏலியன் வரவும் சரியா இருக்கு. போராவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வரத காமிக்காங்க. ஒரு பொண்ணு புலி பண்ணுவாள் அவ பேர் தான் போரா. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போதே அங்க உள்ள ஒரு பொண்ணு காலை பிடிச்சிருது அந்த ஏலியன். இந்த பொண்ணு அந்த ஏலியன் அட்டாக் பண்ண வரும்போது அங்க ஒரு லேடி ஆர்மி வந்து இவளை காப்பாத்திருந்தாங்க. காப்பாத்தின அந்த லேடி ஆர்மியையும் பின்னாடி ஒரு ஏலியன் வந்து கொன்றுது. ஆனா அதை பார்த்து பயந்து போய் ரெண்டு பேரையும் தட்டி விட்டு அங்குள்ள கார்ல போய் உட்கார்ந்துருதா. போராவும் அவ ஃப்ரெண்டும் டோரை ஓபன் பண்ணனு எவ்வளவு தட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு பயந்து போய் டோரை ஓபன் பண்ணவே இல்ல. அசிஸ்டன்டும் லீச்சனும் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்தி கொண்டு வந்துருந்தாங்க. ஆனா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே தான் இருக்காங்க. போராவும் அவ ஃப்ரெண்டும் ஓடி வந்து ஒரு எமர்ஜென்சி பூத்துக்குள்ள போயிருந்தாங்க. போராவோட ஃப்ரெண்டு தெரியாம உள்ள போய் எமர்ஜென்சி பட்டனையும் அமைக்கிறதா. அதனால அங்குள்ள சைரனும் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த சவுண்டை கேட்டு சுத்தி இருக்கிற எல்லா ஏலியனும் வர ஆரம்பிச்சிருது. அந்த பூத்தோட கண்ணாடி ஒரு ஏலியன் வந்து உடைக்க இதோட பாட்டுட்டும் முடியுது.